வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் பண்ணையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு இயந்திரத்தை வாங்குறக்காகும் செலவை நிரந்தர லாபமாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவோட கடைசியில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் காத்துட்ருக்கு. நம்ம எம்டிஎம்மில் பால் கறக்கிற இயந்திரத்திலேருந்து அந்த பாலை மதிப்பு கூட்டி லாபகரமாக சந்தைப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா இயந்திரங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகளோட எல்லா கனவையும் நனவாக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது விவசாய கருவிகள் தயாரிப்பிலேயே தமிழகத்தில் நம்பர் 1 நிறுவனமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்கள் ஆதரவும் நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையும் தாங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எம்டிஎம் 5D சாப் கட்டரோட அசாத்தியமான நம்ப முடியாத வேலைத்திறனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஎம் 5D இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே விவசாயிகளுக்கு எம்டிஎம் 5D மேலே இருக்கிற நன்மதிப்பும் அதோட வேலைத்திறன் மற்ற சாப் கட்டர்களை ஒப்பிடும்போது மிக சிறந்ததாக இருக்கிறதும் தாங்க. மேலும் நம்ம எம்டிஎம் 5D தமிழக விவசாயத்துறையின் அங்கீகாரமும் தரச்சான்றிதழும் பெற்றிருக்குங்க. மல்டிபர்பஸ் இதுதாங்க எல்லா விவசாயிகளோட எதிர்பார்ப்பும் கனவுமாக இருக்குங்க. அதை மனசில் வச்சு தான் நம்ம எம்டிஎம் 5D சாப் கட்டரை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மல்டிபர்பஸ் மிஷினாக உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் எம்டிஎம் சாப் கட்டரில் 5 வகையான பயன்பாடுகள் இருக்குங்க. அது என்னென்னா சாப் கட்டிங், பல்வரைசிங், ஃபீட் மிக்சிங், ஷ்ரெட்டர் மற்றும் சைலேஜ். எம்டிஎம் 5D-யை பற்றி ஃபுல் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நம்ம எம்டிஎம் 5D சாப் கட்டர் மற்ற சாப் கட்டர்களில் இருந்து மாறுபட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதோட திறன் தான்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். எம்டிஎம் 5D சாப் கட்டரை நாங்கள் R&D பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணும்போது கூட இவ்வளோ வேலையை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. என்னடா இந்த மிஷினுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற உண்மையான கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். எம்டிஎம் 5D-யை நாங்கள் தயாரித்தது 5 பயன்பாட்டுக்கு தான். ஆனால் கும்பிடப்போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் எங்களுக்கே ஆச்சரியமூட்டுற வகையில் அந்த 5 வேலையை தவிர பல வேலைகளுக்கு 5D-யை யூஸ் பண்ணுறதை எங்கள் கிட்டே சொன்னாங்க. அதில் நம்பர் 1, ஒரு வாடிக்கையாளர் கால் பண்ணி நாங்கள் ஆயுர்வேத மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு மூலிகை அரைக்கிறதுக்கு 5D தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா மூலிகையை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம்தான் அரைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி நாம் இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. சரின்னு அவங்கள கம்பெனிக்கு மூலிகைகளை எடுத்துகிட்டு வர சொன்னோம். அரைச்சும் பார்த்தோம், நாங்களே எதிர்பார்க்காத வகையில் அவுட்புட் இருந்துச்சுங்க. அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததால் இம்மிடியட்டாக 2 மிஷின் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு வாடிக்கையாளர் நேராக கம்பெனிக்கே வந்தாருங்க. இது அரைக்குமா, அதாவது பல்வரைசிங் பண்ணுமான்னு கேட்டார். ஆமாங்க, இது நல்லா மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அரிசி இது எல்லாமே அரைக்கும்னு சொன்னோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்டார், அதாவது அந்த மக்காச்சோளத்தில் சோளத்தை எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த கதிரை அரைக்குமா அப்படின்னு கேட்டாருங்க. நாங்கள் இது வரைக்கும் ஆனால் அந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லை. சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரைச்சி பார்த்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பிரமாதமாக அந்த கதிர் வந்து அறப்பட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க. இன்னொரு கஸ்டமர் வந்தாருங்க, அதாவது ஒரு கோழி பண்ணையும் மீன் பண்ணையும் வச்சுருக்கிற கஸ்டமர். அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா கருவாடை அரைக்கிறதுக்கு எம்டிஎம் 5D சாப் கட்டர் பயன்படுமா அப்படின்னு கேட்டாருங்க. சரி ஓகே, நாங்கள் இது வரைக்கும் கருவாடை அரைச்சி பார்த்ததில்லை, அதனால அவங்க கருவாட்டை கொண்டு வர சொல்லி நாங்கள் பரிசோதித்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு நாங்களே ரொம்ப சந்தேகப்பட்டோம், அதாவது கருவாடை அரைக்கும் போது உள்ளே போய் ஏதாச்சும் சிக்கிக்குமா, அவுட்புட் வருமா அப்படின்ற சின்ன சந்தேகம் எங்களுக்கே இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து அரிசி மக்காச்சோளம்லாம் அரைக்கும் போது எந்த வகையில் அவுட்புட் எடுப்போமோ அதே மாதிரி அவுட்புட்டை நாங்கள் கருவாட்டையும் நல்லபடியாக அரைச்சி அவுட்புட் எடுத்தோம். அதை பார்த்து கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருங்க. இந்த 3 விஷயமும் கஸ்டமர் நேரில் வந்து நம்மக்கிட்ட செக் பண்ணி பார்த்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ சொல்கிற விஷயம் வந்து புதுசாக, அதாவது மிஷினை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து அவராக ஓன் யூஸில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அதாவது கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்கன்னா அந்த கோழி பண்ணைக்கு தேவையான மஞ்சியை வந்து அரைக்கிறக்காக இந்த மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க. கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணாங்க. கஸ்டமர் வந்து எங்கள் எம்டிஎம்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தாங்கன்றனால நாங்கள் டீமோட போய் நேரில் போய் பார்த்தோம். ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி 30,000 ரூபா பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த எம்டிஎம் 5D சாப் கட்டர் மூலமாக அவர் மிச்சப்படுத்தினதை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதெல்லாம் நம்ம எம்டிஎம் வாடிக்கையாளர்களோட தேவையாக இருந்துச்சு, அதை நம்ம எம்டிஎம் 5D சாப் கட்டர் நிறைவேற்றியும் வச்சுதுங்க. நம்ம எம்டிஎம் 5D சாப் கட்டரோட விலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. 5D சாப் கட்டர் பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆர்டர் பண்ணணும்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எம்டிஎம் யூடியூப் சேனலில் விவசாய கருவிகள் பற்றிய தகவல்கள், ஒரு பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு
பாலை மதிப்பு கூட்டி அதை லாபகரமாக எப்படி சந்தைப்படுத்துவது போன்ற தகவல்களை வீடியோவா போட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம சர்ப்ரைஸ் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம எம்டிஎம் நிறுவனம் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வாடிக்கையாளர்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இயந்திரங்களை தயாரிக்கிறதோ இல்லை தேவைக்கு ஏற்ப மாறுதல்கள் பண்ணுறதோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு உங்கள் பண்ணைக்கு எந்த மாதிரி இயந்திரங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னோ, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இப்படி ஒரு இயந்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வீடியோவில் இருக்கிற நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்போம். நன்றி, வணக்கம்.